அன்பான போதகர்களே, சுவிசேஷகர்களே மற்றும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் டிவி ஊழியம் செய்ய தேவனால் ஏவப்படுகிறீர்களா? உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய செல் நம்பர் 9841428456 9841428456. இவ்வூழியத்தில் நீங்களும் பங்கு பெற்று தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துங்கள். தேவ ஆவர்களின் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆவர்களின் நேரம். தேவ செய்தி அளிப்பவர் சகோதரி நிர்மலா ஆர் மனோகரன் அவர்கள். ஜெப உதவி 9443888432 மற்றும் 9621349853. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு சமாதானத்தின் தேவன். யோவான் 20:19 வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீடர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம். இயேசு உயிர்த்த அன்று தன்னுடைய சீடர்களை பார்த்து சமாதானம் கூறுகிறார். ஏன் இன்றளவும் ஒவ்வொரு தனிநபர் வாழ்விலும், குடும்ப வாழ்விலும், சமுதாய வாழ்விலும், இவ்வுலக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தேவையானது சமாதானம் ஒன்று. சமாதானமற்ற சூழ்நிலைகள், சமாதானமற்ற சூழ்நிலை ஏன் உருவாகிறது என்றால் இரண்டு காரணங்கள் சொல்லலாம். ஒன்று பாவம், இரண்டாவது பயம். பாவம் என்பது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையினால் நம்மளுடைய சிந்தனை பழுதுபட்டு கிரியைகள், செயல்களில் கோபம், விகாரம், பொறாமை, களவு, பண ஆசை, இன்னும் பல பல காரியங்களை நாம் செய்யும் பொழுது குடும்பத்திலும் தனி நபர் இதயத்திலும் சமாதானமற்ற சூழ்நிலை உருவாகிறது. இதனால் செல்கின்ற இடங்களிலெல்லாம் சமாதான குறைவு. இரண்டாவது பயம். ஆம், பயம். அநேக காரியங்களை குறித்து மனிதர்கள் பயந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பொறுப்பற்ற, தன்னிஷ்டத்திற்கு திரியும் ஊதாரி குடிகார கணவனை கண்டு மனைவி பயப்படுகிறாள். பாசம் அங்கு மறைந்து விடுகிறது, பறந்து விடுகிறது. குடும்பத்தில் சமாதானம் இன்மை ஏற்பட்டு விடுகின்றது. பொறுப்பற்ற, கொடூரமான, மிகவும் கடினமான பிள்ளைகளை கண்டு பெற்றோர்கள் பயப்படுகிறார்கள். பெற்றோர்கள் பயப்படுகிறார்கள். ஏன்? பிள்ளைகள் முரட்டாட்ட குணம், அதனால் அந்த குடும்பத்தில் சமாதான குறைவு ஏற்பட்டு விடுகின்றது. அதேபோல் பெரிய அதிகாரத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் தங்களுடைய ஆணவத்தினாலும், அதிகாரத்தை அவர்கள் துர்ப்பிரயோகம் செய்வதினாலும் உடன் பணியாளர்கள் பயந்து மிகவும் பயப்படுகிறதுனால் அவர்களுக்கு கடமை உணர்வு, பொறுப்புணர்வு, அன்போடு வேலையை செய்ய வேண்டும் என்ற உணர்வு குறைவுபட்டு சமாதான குறைவு சூழ்நிலை உருவாகிறது. இப்படியாக ஒவ்வொரு இடங்களிலும் சமாதானம், இயற்கை சீற்றத்தினால் மனிதர்களுக்கு பயம் ஏற்படுகின்றது. எங்கு பார்த்தாலும் பூகம்பம், எங்கு பார்த்தாலும் இடி, மழை, பெருவெள்ளம் ஏற்படுகின்றது. இயற்கை சீற்றம், நாடுகளுக்கு இடையே போராட்டங்கள், பிரச்சனைகள், சண்டைகள், இவைகளினால் பிரஜை, நாட்டில் வாழும் பிரஜைகள் பயந்து வாழ்கின்றனர். இந்த நிலை, இந்த சூழ்நிலை மாற வேண்டும், எல்லோருக்கும் சமாதானம் கிடைக்க வேண்டும் என்றால் ஒரே வழி இயேசு. ஏனென்றால் அவர் சமாதான காரணர், சமாதான பிரபு என்று வேதம் சொல்லுகிறது. மீகா 5:5, இவர் ஒருவரே சமாதான காரணர். ஏசாயா 9:6, அவர் சமாதான பிரபு. இவரின்றி யாராலும் யாருக்கும் சமாதானம் அருள முடியாது.
நம் அனைவருக்கும் சீடர்களுக்கு மட்டுமல்ல, தேவன் நமக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். முன்னோர்கள், பெற்றோர்கள், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆஸ்தியை வைத்துவிட்டு செல்வது போல் நம் பரம தகப்பன் நம் தேவன் தன்னுடைய சமாதானத்தை நமக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வாசிப்போம் யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானம் அல்ல, உங்களுக்கு அதன்படி நான் கொடுக்கிறதில்லை. உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தேவனால் கொடுக்க முடியும், அதை நமக்கு வைத்து போகிறார். உலக பிரகாரமான எப்படிப்பட்ட சமாதானம் கிடைக்கும்? சமாதான பிரகடனம், சமாதான சாசனம், சமாதான குழுக்கள். இப்படியாக சமாதானம் செய்ய நிறைய முயற்சிகள் நாடுகளுக்கு இடையே எழும்பினாலும் மெய்யான சமாதானத்தை, நிரந்தரமான சமாதானத்தை கொடுக்க இயலவில்லை. தேவன் ஒருவரால் கொடுக்க முடியும். ஏனென்றால் அவர் சமாதான காரணர், சமாதான பிரபு. அப்படி நமக்கு சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். சீடர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் கிறிஸ்து என்ன சொல்கிறார்? யோவான் 20:20. அவர் இப்படி சொல்லி தன் கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சமாதானம் சொல்லிய கிறிஸ்து கைகளையும் விலாவையும் நான் உயிர்த்தேன் என்று காண்பித்தார். அதை கண்டு சீஷர்கள் சந்தோஷப்படுகிறார். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. திரும்பவும் அதை உறுதிப்படுத்துகிறார். நான் சமாதான கொடுக்க உங்களுக்கு வந்திருக்கிறேன். உயிர்த்த ஆண்டவர் தன்னோடு உண்டு உறங்கி ஊழியம் செய்த சீடர்களுக்கு அந்த மெய்யான சமாதானத்தை முதலாவது வழங்குகிறார். பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். உலகத்தை சமாதானத்திற்குள் வழி நடத்த, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக, இரட்சகராக பிதா கிறிஸ்துவை அனுப்பினது போல, இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடன் ஊழிய காரர்களையும் விசுவாசிகளையும் அனுப்புவதாக இங்கு வேதம் கூறுகிறது. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தெய்வீக சமாதானம் நமக்குள் வரும். நம்மளுடைய இதயங்களை ஆட்கொள்ளும் தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, மீண்டும் சொல்கிறார் வசனம் 23, எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னியாமல் இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும். எவ்வளவு பெரிய அதிகாரத்தை சீடர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தது போல நாமும் நம்மோடு இருக்கும் பாவிகளை அன்போடு நேசித்து ஜீவ பாதையில் அவர்களை நடத்தி, அவர்களை மன்னித்து மன்னித்து கணக்கில்லா முறை மன்னித்து, அவர்களுடைய பாவங்களை மறக்க, அவர்கள் புது வாழ்வு வாழ வழிகாட்ட வேண்டும் என்று இங்கு கிறிஸ்து சீடர்களுக்கு அறிவுரை கூறுகிறார். ஒரு அதிகாரத்தை வழங்குகிறார். இப்படியாக தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்மளுடைய ஒவ்வொருவரையும் வழிநடத்தி சமாதானத்தின் ஒரு பாத்திரமாக, சமாதானத்தின் ஒரு கருவியாக செல்கின்ற இடங்களிலெல்லாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னித்தது போல, சமாதானம் வழங்கியது போல, தேவனை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வாழ வேண்டும். ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். அதுதான் மெய்யான ஊழியம். நாம் எந்த வீட்டிற்கு சென்றாலும் முதலாவது அந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்ல வேண்டுமாம். படிக்கலாம் லூக்கா 10:5. எங்கு நீங்கள் சென்றாலும், எந்த வீட்டிற்கு சென்றாலும் முதலாவது அந்த வீட்டிற்கு சமாதானம் என்று சொல்லுங்கள். அந்த வீட்டில் ஒருவராகிலும் சமாதானத்திற்கு பாத்திரவான் ஒருவர் இருந்தால் கூட அந்த வீடு அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும். ஒருவர் கூட அந்த வீட்டில் சமாதானத்திற்கு பாத்திரன் இல்லை என்றால் நீங்கள் சொன்ன சமாதானம் உங்களிடத்தில் திரும்பும் என்று இயேசு கூறுகிறார். இப்படியாக தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, நாம் சமாதானத்தின் கருவியாக செல்கின்ற இடங்களில், சுவிசேஷம் சொல்கின்ற இடங்களில் வாழ வேண்டும் என்று, பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதிகாரம் கொடுக்கின்றார்.
அங்கு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை கொடுத்து சமாதானத்தையும் பாவம் போக்கும் கருவியாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லும் பொழுது தோமா இல்லை. தோமா இயேசு கிறிஸ்துவை தேடி அலைகிறார். 7 நாட்கள் தேடி அலைந்து 8வது நாள் சீடர்களோடு மீண்டும் அதே அறையில் யூதர்களுக்கு பயந்து பூட்டிய அறைக்குள் வாழ்கிறார்கள். நான் சொன்னேன், நாம் சமாதான குறைவிற்கு காரணம் பாவம், பயம். இங்கு சீடர்கள் பயப்படுகிறார்கள், யூதர்களுக்கே பயப்படுகிறார்கள். பயந்து வாழும் பொழுது மீண்டுமாய் இயேசு கிறிஸ்து தோமாக்காக தரிசனமாகிறார். தரிசனமாகி அவர்களோடு சொல்கிறார், மறுபடியும் 8 நாட்களுக்கு பின்பு, 20-26வது வசனம், 8 நாட்களுக்கு பின்பு அவருடைய சீடர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள், தோமாவும் அவர்களோட இருந்தான், கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு தோமாவை பார்த்து, நீ வா, உன் விரலை என் கைகளில் போடு, உன்னது கையை என் விலாவில் போடு, விசுவாசியாயிரு, அவ்விசுவாசியாயிராதே என்று கூறுகிறார். உடனே தோமாவின் கண்கள் திறக்கப்பட்டது. சமாதானத்தை இருதயத்தில் பெற்றுக்கொண்டான், விசுவாசித்தான், என் ஆண்டவரே, என் தேவனே என்று மீண்டுமாய் தன்னை அர்ப்பணிக்கின்றான். நீ கண்டதினால் விசுவாசித்தாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு சொன்னார். காணாமல் விசுவாசிப்பவர்கள் யார்? நாம் தான். நாம் காணாமல் விசுவாசிக்கும் பொழுது பாக்கியவான்களாக இருக்கிறோம். தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நமக்காக பாவ பலியானார், உயிர்த்தார், மீண்டும் அவர் ஜீவனோடு கூட நம்மோடு பரிசுத்த ஆவியானவராக வாசம் செய்கிறார், மீண்டும் வருவார் என்று நாம் விசுவாசித்து அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவை போல நாமும் சமாதானத்தை கூறும் பாத்திரவான்களாக நாம் மாற வேண்டும். ஏசாயா 48:18, இந்த சமாதானம் ஒவ்வொருவருக்கும் எப்படி கிடைக்கும் என்றால், மோசேயின் மூலமாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகுக்கு கொடுத்த கற்பனைகளை கவனித்து பாருங்கள், அப்பொழுது உங்கள் சமாதானம் நதி போல புரண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல புரண்டு வரும். ஏசாயா 26:3, கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவர்கள் அவரையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவர்களை பூரண சமாதானத்தோடு மீட்டு கொண்டீர். நதி போன்ற விசுவாசம், பூரண விசுவாசம். மீண்டும் சங்கீதம் 119:165 வாசியுங்கள். வேதம் சொல்லுகிறது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, வேதத்தை நேசிக்க வேண்டும், அதை வாஞ்சித்து சுவாசிக்க வேண்டும், வேத எழுத்துக்களை மனனம் செய்து கொள்ள வேண்டும். அதில் ஜீவ அப்பம் இருக்கிறது, அதுதான் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு அப்பம், ஊன். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழை என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். மிகுந்த சமாதானம், இந்த நதி போன்ற சமாதானம், இந்த பூரண சமாதானம், மிகுந்த சமாதானம். நீதிமொழிகள் 16:7, உன் வழியை கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் உன் சத்துருக்களும் உன்னோடு சமாதானமாய் இருப்பார்கள். அப்படியானால் கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நாம் நடக்க வேண்டும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இயேசுவின் மூலமாய் தேவனிடத்திலிருந்து நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று பவுல் சொல்கிறார் ரோமர் 5:1. இந்த 4 வழியையும், சமாதானத்தின் வழியையும் நாம் அறிந்து கொண்டால் துன்மார்க்க ஜீவியத்திலிருந்து விடுதலை பெற்று இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவரது மெய்யான சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பவுல் கடைசியாக கூறுகிறார், கூறும் பொழுது, கூடுமானால் எல்லோரிடமும் சமாதானமாக இருங்கள். எல்லோரிடமும் சமாதானமாய், கூடுமானால் எல்லோரிடமும் சமாதானமாக இருங்கள். 2 கொரிந்தியர் 13:11, கடைசியாக சகோதரரே, சமாதானமாயிருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணமாகிய தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நாம் சமாதான வாழ்க்கைக்குள் கடந்து செல்ல வேண்டும். தேவனுடைய அன்பான பிள்ளைகளே,
நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் கொடுக்கின்ற மெய்யான சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டு அநேகருக்கு சமாதானத்தின் கருவிகளாக வாழ முயற்சி செய்வோம். அநேகரை நித்திய ஜீவ பாதையில் நடத்துகிற பிள்ளைகளாக ஊழியக்காரர்களாக நாம் மாறுவோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல பிதாவே, நீர் கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா, கேட்கின்ற ஒவ்வொருவரும் உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாங்க சுவாமி. தேவ சமாதானம் ஒவ்வொருவருடைய இதயத்தையும் ஆழ கடவது. சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, சகோதரி நிர்மலா அவர்கள், உங்கள் குடும்ப ஜெப கூடுகை, ஆலய ஆராதனைகள், ஒடுக்க கூட்டங்கள் மற்றும் பெண்கள் முகாமலில் பேச அழைக்க தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரி நிர்மலா ரூபன், 1B ஏரிக்கரை முதல் தெரு, கீழ்கட்டளை, சென்னை 600117, தமிழ்நாடு. ஜெப உதவிக்கு 9443888433. அன்பான போதகர்களே, சுவிசேஷகர்களே மற்றும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் டிவி ஊழியம் செய்ய தேவனால் ஏவப்படுகிறீர்களா? உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய செல் நம்பர் 9841428456, 9841428456. இவ்வூழியத்தில் நீங்களும் பங்கு பெற்று தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துங்கள்.